Hello friends, welcome to Madras Samayal. Welcome. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல எங்க அத்தை நம்மளோட ஒரு சூப்பரான ரெசிபி நெல்லிக்கனி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறாங்க. இந்த நெல்லிக்கனி மிட்டாய் வேற ஒண்ணு இல்லங்க. இது நம்ம பிள்ளைகளுக்கு அமரா கேண்டீன் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி கொடுக்கறவே அதுதான். இத பாருங்க. எங்க வீட்டுல நான் இது 5 கிலோ முதல் 10 கிலோ வரை மொத்தமா செய்து வச்சிருவேன். பிள்ளைகள் எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தா கொடுப்பேன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சு எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப பிடித்தமான உணவாயிட்டு நான் அதான் நினைச்சேன். இதை ஏன் நம்ம பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, அவங்களும் இதை வீட்டிலேயே செய்து சாப்பிடலாங்க உள்ளதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நெல்லிக்காய் வந்து எவ்வளவு பிரயோஜனமான ஒண்ணு. உங்க யாருக்கும் இது சாப்பிட்டா வயசாகாதுங்க. வயசே ஆகாது. இது வயசான தோற்றத்தை குறைச்சிடும். நம்ம நம்ம தோல் பளபளப்பா இருக்கும், அழகு கூடும், ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் ஓடிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். சுருங்க சொல்ல போனா நெல்லி கனி வந்து உண்மையிலே உடலுக்கு ஒரு நல்ல கனி. இதை கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். எப்போதும் கிடைக்காதனால நீங்க மிட்டாயா செய்து வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு 6 கிலோ லெவல்ல செஞ்சு காட்டுறேன். காரணம் இவ்வளவு 5 கிலோ 10 கிலோ போட்டு செய்யறத விட உங்களுக்கு 6 கிலோ எடுத்து காட்டுறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் அதை லார்ஜ் ஸ்கேல செஞ்சு உங்க எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப செய்து காட்டுறேன். இப்ப அவங்கள கைண்ட் செய்ய போறேன். ஒரு கடாய அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடுறேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் எவ்வளவு தண்ணி 1 லிட்டர் 1 லிட்டர் அந்த கிட்ட நம்ம கடாயை போடுறது. இப்ப கடாய் மீதி இருந்துச்சுன்னா தண்ணி குறைவா போதும். நம்ம இந்த 6 கிலோ நெல்லிக்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி தண்ணி போதும் நினைக்கிறேன். இப்ப தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்ச பிறகு நெல்லிக்காய் தூக்கி போடணும். நெல்லிக்காய் நீங்க வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. இந்த அடிப்படாம சுத்தமா இருக்கக்கூடிய நெல்லிக்காய் பார்த்து வாங்குங்க. பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப தண்ணியில நெல்லிக்காயை தூக்கி போடுவேன். நெல்லிக்காய் தூக்கி போட்டாச்சு. இப்ப நம்ம இதை மூடி வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் இருந்தா போதும். 3 நிமிஷம் ஆகும் பாருங்க. 3 நிமிஷம் ஆச்சு. ஆனா இது ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் கூட ஆயிட்டு. காரணம் நெல்லிக்காயோடைய சைஸ் கொஞ்சம் பெரிய நெல்லிக்காயா இருக்கு. அதனால 3 நிமிஷம் கொஞ்சம் தாண்டிட்டோம். 3.5 to 4 நிமிஷம் ஆயிட்டு இப்ப வெந்துட்டு நெல்லிக்காய். நான் இதை அடுப்பு இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இதை இதை ஆற விட போறேன். இப்ப நான் நெல்லிக்காய ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறிட்டு நான் இப்ப பிக்க போறேன். கொட்டையை தவிர இந்த ஒரு பாத்திரத்தில் பிச்சு போட்டுறது. கை வச்சு பிக்க முடியாத கத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம். கையினாலே நம்ம பக்குவம் வந்து கையினால பிக்கிற அளவுக்கு அது வந்துச்சுன்னா நம்மளுடைய பக்குவம் சரியா இருக்க முடியும். அப்போ பாருங்க நெல்லிக்காய் ஃபுல்லாக இப்போ நான் பிச்சு போட்டுட்டேன். இனி 1/2 கிலோ நெல்லிக்காய் இருக்கு. அதுக்காக நம்ம சீனி எடுத்துருக்கேன். சீனி 400 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வயசானவங்களை தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு 400 கிராம் போதும். சின்ன குழந்தைகளுக்கு வந்து 600 கிராம், சாதாரண காமனாக 500 கிராம். நான் இப்போ 500 கிராம் தான் எடுத்துருக்கேன். இந்த 500 கிராம் சீனியை இந்த நெல்லிக்காய் மேலே அப்படியே போட்டு வச்சிடுறேன். போட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மட்டப்படுத்துறேன். மட்டப்படுத்திட்டு எல்லா நெல்லிக்காயும் இப்போ சீனிக்குள்ளே பொங்கிட்டு ஒரு மூடி வச்சு 3 டேஸ் இதை திறக்கவே வேண்டாம் அப்படி தூர வச்சுட்டோம். 3 நாள் கழிச்சு வெயிலில் காய போடணும். நான் 3 டேஸ் கழிச்சு திரும்பவும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன செய்யறேன். 3 நாள் ஆயிட்டுங்க. பாரு நல்ல சீனியில் கரைஞ்சி நெல்லிக்காய் அப்படி லூஸாக இருக்கு. இப்போ இதை ஒரு அரிப்பில் அரைச்சி தண்ணி நல்லா வடிச்ச பிறகு ஒரு பிளேட்ல வச்சு வெயிலில் காய வச்சுக்க வேண்டியது. வெயிலில் 2 நாள் நல்ல சுக்கு மாதிரி நல்லா காய்ச்சிடும். ஒரு நான் காட்டித்தரேன். அடுத்தது என்ன பண்ணணும்னு, இந்த சிரப்பு வேஸ்ட் ஆகாது. இந்த சிரப்பை நீங்கள் நல்லா பாயில் பண்ணி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் பாருங்க போன தடவை செய்ததோட சிறப்பை நல்லா கொதிக்க வச்சு தேன் கலர் ஆனவுடனே வச்சுருக்கிறேன். யாராவது வீட்டுக்கு அவசரமாக வந்துட்டாங்கன்னா இதை ஒரு 1/4 டம்ளர் விட்டு மீதி சில் வாட்டரை விட்டு நம்ம கொடுத்தா ரொம்ப அருமையான
நெல்லிக்காய் ஜூஸ் அதாவது நெல்லிப்பழ ஜூஸ் ரொம்ப டேஸ்டா யார் வந்தாலும் கொடுக்க முடியும். இப்ப ரெண்டு நாள் நெல்லிக்காய் நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க இப்ப சம்மர் ஆயதுல ரெண்டு நேரம் நல்லா காஞ்சிச்சு. இது நமக்கு இப்போ வெயில் சீசன்ல மூணு நாள் தான் நமக்கு வந்து நாள விட நம்ம நெல்லிக்காயுடைய பதத்தை பார்க்கலாம். கையில ஒட்டக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஹார்டா அமுக்க முடியாம இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை பாருங்க அப்படி நல்ல அது தானே அமுக்கணும், ஆனா கையில ஒட்டவே இல்லை. இதுதான் நெல்லிக்காயுடைய பதம், கையில ஒட்டக்கூடாது ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம நெல்லிக்காயை வெளியே வெயில எடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தது கொஞ்சமா சீனி, இந்த சீனி வந்து அவரோட நெல்லிக்காய்க்கு அளவு சும்மா கொஞ்சமா சீனி எடுத்து நல்லா மிக்சியில பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த சீனியை உள்ள போடணும், அதை அப்சர்வ் பண்றாங்க ரொம்ப எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலந்து வச்சு கிளறி விடும்போது இப்போ பாருங்க நெல்லிக்காயில் நான் சீனி பொடியை போட்டு இப்படி கிளறி விட்டுட்டுருக்கேன். இவ்வளோ இன்றைக்கு பார்த்தா கொஞ்சம் நல்ல ஒட்டியும் ஒட்டாமையுமாக இருக்கும். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவரில் நல்ல சீனியில் ஒட்டி பிடிச்சிக்கிடும். அவ்வளோதான் நம்ம அமலாக்காண்டி ரெடி. நம்மளோட சூப்பரான சுவையான நெல்லிக்காய் மிட்டாய் நல்லா தயாராகிடுச்சு, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாகன் சுவை ரொம்ப மலரட்டும் மலரட்டும்.